முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. அர்ச்சனா, இது உன்னோட வேலையாதான் இருக்கணும். வச்சுக்கிறோம் உன்ன. இந்த வேலைய பண்ணதுக்கு நீ அழணும். என்ன மாதிரி நீயும் அழுது துடிக்கணும். அப்பதான் அடுத்தவங்க வேதனை என்னன்னு உனக்கு புரியும். நேர்ல பாக்குற அளவுக்கு அப்படியேனா முக்கியமான விஷயம். சங்கரோ ஹாஸ்னி இருக்கிற போட்டோ வந்துச்சு. ஏதே பார்த்தானா? பார்த்தார். ஆனா ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அப்படினா அந்த விஷயத்தை அவன் நம்பலன்னு அர்த்தம். எப்படி நம்பாம இருக்க முடியும்? சரி, நீங்க சொல்ற மாதிரி நம்பலனே வெச்சுக்கோ. அவகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரா? கட்ன பொண்டாட்டி யாரோ ஒருத்தன் கூட நெருக்கமா இருக்கிற போட்டோ பார்த்து எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்காரு. ஒருவேளை அவன் உண்மையாவே அவளை பொண்டாட்டின்னு நினைக்கலையோ என்னமோ. அப்ப வீட்டு விட்டு துரத்தி இருக்கணும்ல. அதான் சொன்னியே, அவளா போறதுக்கு டைம் கொடுத்திருக்கான்னு சொன்னியே. அவதான் போக மாட்டாளே. போக வைக்கிறதுக்கு தானே நாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. இங்க பாரு அர்ச்சனா, ஏஜே ஒரு கல்லுளி மங்க. அவன் கிட்ட இருந்து எந்த விஷயத்துக்கும் பதிலே வராது. ஆனா தானா யோசிச்சு மனசுக்குள்ளே போட்டு புழுங்குவான். அவன் மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டான். ஆனா டைரியில எழுதியிருக்காரு, நடக்கும் விஷயங்கள் சந்தோஷம் தருவதாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொன்று விடும் போல இருக்கிறது. அப்படியா? என்ன சொல்ற? ஆமா, அப்படிதான் எழுதியிருக்காரு. அப்போ ஏஜே மனசளவுல உடைஞ்சிட்டான் தான் அர்த்தம். இந்த சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்திக்கணும். என்ன செய்யலாம்? முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.